ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குதுகல குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலையும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கக்கூடிய காரியம், குடும்பத்திலே உறுதியான அஸ்திபாரத்தை அமைத்தல் என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இதை சிந்திப்பதற்கு முன்பதாக, நீங்க கணவன் மனைவி, நீங்க முதல் முறையாக திருமணத்தில சந்தித்த போது பேசிய முதல் வார்த்தை என்ன? நீங்கள் ஒருவரை ஒருவர் திருமணத்தில சந்தித்த போது நீங்கள் பேசின முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அடுத்ததாக, எதை பற்றி பேசினீர்கள்? முதல் முதலாக எந்த காரியத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசினீங்க? உங்கள் சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? உங்க சந்திப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்தது? அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்க இப்ப கூட யோசித்து அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்முடைய வேத புஸ்தகத்துல திருமணம் என்பது என்ன அப்படிங்கிற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். திருமணம் என்பது என்ன? முதலாவது, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக காணப்படுகிறது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக காணப்படுகிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்க பாக்குறோம். நம்முடைய துணை உடன்படிக்கையின் மனைவியாக இருக்கிறார், அதே சமயத்துல உடன்படிக்கையின் கணவராக இருக்கிறார். அடுத்ததாக, திருமணம் என்பது ஒரே மாமிஷம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:5 வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப திருமணம் என்பது இரண்டு பேரும் சேர்கின்ற ஒரே மாம்சம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது, திருமணம் என்பது ஒரு ரகசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக, இந்த திருமண வாழ்க்கையிலே 4 காலகட்டங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். திருமண வாழ்வினுடைய 4 காலகட்டங்கள். திருமணத்தில் 4 கட்டங்கள் காணப்படுகிறது. இந்த 4 கட்டங்கள் என்றால், நாம் திருமணமான வருடத்தில் இருந்து கணக்கு பண்ணும் பொழுது முதல் 5 வசந்த காலமா இருக்கிறது. இரண்டாவது கோடை காலம், 6-10 நாம் திருமணமாகி 6வது வருடத்திலிருந்து 10வது வருடம் வரைக்கும் அது ஒரு கோடை காலமா இருக்கிறது. 11வது வருடத்திலிருந்து 25 வரை அது ஒரு இலையுதிர் காலமாய் காணப்படுகிறது. 4வதாக 26 மேலாக நம்ம பார்க்கும் பொழுது அது குளிர்காலமாய் காணப்படுகிறது. இந்த 4 காலங்களையும் குறித்து நாம் பின் அதை நன்றாக கவனிப்போம். இந்த 4 காலகட்டங்களை குறித்து நாம் சிந்திக்கும் போது, நீங்க ஒரு படத்தை இப்பொழுது ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அதுல முதலாவது வசந்த காலம், வசந்த காலம் 1-5 திருமணமாகி 1வது வருஷத்திலிருந்து 5வது வருஷம் வரைக்கும்.
இதுல என்ன நடக்குது, இந்த வசந்த காலத்துல அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா அழகான நல்ல நீர்நிலை, நல்ல செழிப்பான மரம், நல்ல பூக்கள். திருமண வாழ்விலும் அப்படித்தான், நல்ல செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு மனைவியை அல்லது ஒரு துணையை கண்டுபிடித்தது நிமித்தம் ஒரு பரவசமான ஒரு காலம் அந்த காலகட்டம். ஒருவருக்கொருவர் ஈர்ப்பு, ஒரு சில நேரத்தில் ஆரம்ப நாட்களிலே அது அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலத்துல செய்ய வேண்டிய ஒன்று, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் தேவையாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய தேவை. அடுத்த காலகட்டத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவது கோடை காலம். இந்த கோடை காலத்துல 6 முதல் 10 வருடங்கள், அதாவது நம் திருமணமாகி 6வது வருடத்திலிருந்து 10வது வருடம் வரைக்கும் அந்த மரத்தை, அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்துல அந்த மரங்கள் வெறும் இலைகள் கூட இல்லாமல், பூக்கள் இல்லாமல், எல்லாம் காய்ந்து போன ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சூரிய வெளிச்சம் அதிலே படுகிறது. அப்ப அந்த மரத்தினுடைய இலைகளை, அந்த இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்ட சூழ்நிலை, ஒரு பாடு சூழ்நிலை அந்த 6 to 10 வருடங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. இதில் செயல் திட்டமும் மற்றும் அவருடைய தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்துல ஒருவேளை பெற்றோராக வாய்ப்பிருந்து குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அல்லது குழந்தை இன்மை இல்லாமல் அந்த சந்திக்கும் நிர்பந்த நிலையிலே பல கஷ்டங்கள் குடும்பத்திலே காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுவதனால் அந்த மரத்தினுடைய தன்மையை போல அந்த வாழ்க்கை 6 to 10 வருடங்கள் அமைகிறது. நிரந்தர வேலை இல்லாமல் அல்லது வேலையை தீர்மானிக்கிற நிலை அந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. திருமண உறவுக்கு முக்கியத்துவமும் நேரமும் அளிக்கிற போதுதான் இந்த காலகட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், சந்தோஷமாய் செலவழிக்க முடியும். இந்த காலகட்டத்துல முக்கிய தேவை என்ன என்றால், ஒருவரையொருவர் நாம் சந்தித்து பேசி அதை சமாளிக்க தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது காலகட்டம், இலை உதிர்காலம். இந்த இலை உதிர்காலம் நம்முடைய திருமண வாழ்க்கை ஆரம்பித்து 11 வருடங்கள் முதல் 25 வருடங்கள் வரை, இந்த காலத்துல நல்ல செழிப்பு இருக்கும், ஒரு முதிர்ச்சியான ஒரு காலம். ஆனா இதற்கு முன் என்ன நடந்ததோ அதனுடைய பலனை அறுவடை செய்யும் காலமாக இந்த காலம் இருக்கிறது. இந்த காலத்துல நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்களாக காணப்படுவார்கள். பிள்ளை வளர்ப்பிலே, இளைஞர்களை வளர்ப்பதிலே கொஞ்சம் உணர்ச்சி வச காரியங்கள் எல்லாம் இருக்கும், அதிக சிரத்தை நமக்கு இருக்கும். இந்த காலத்திலே கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி வாழ வேண்டிய ஒரு முக்கிய தேவைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த காலகட்டத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 4வதாக குளிர்காலம். இது 26 வயதுக்கு 26 வருடங்களுக்கு மேலாக காணப்படுகிற இந்த வாழ்க்கையை இந்த குளிர்காலமாய் காணப்படுகிறது. அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல, எல்லா இலைகள் ஒன்று இல்லாம வெறும் கம்பு குச்சி மட்டும்தான் இருக்குது. அதை ஏறுவதற்கு என்ன போட்டிருக்கு, ஏணிப்படி போட்டிருக்கு. ஒரு செழிப்பான பகுதி ஒன்று கூட காணப்படல. இந்த குளிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 26 வருடங்களுக்கு மேலாக நம்ம பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் திருமணமாகி அவங்கவுங்க தனித்தனி குடும்பமாகி வீட்டிலே கணவர் மனைவி வயதான காலங்களிலே குடியிருக்கிற அந்த காலகட்டத்தை இது குறிக்கிறது. அந்த காலகட்டத்துல பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி போன பின்பு ஒரு வெறிச்சோடிய நிலை குடும்பத்திலே காணப்படுகிறது. ஒரு பேரம் பேத்தி இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் பேரம்பேத்தியும் அங்க இருக்கும் பொழுது அந்த ஒரு நம்ம தனிமையாக இருக்கிறோமே என்கிற உணர்வோடு காணப்படுகிற அந்த நிலைமை காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு காகம் கூடு கட்டி இருக்கும் பொழுது அது எப்படி அது பறந்து போன பின்பு அந்த கூடு வெறிச்சோடி கிடைக்கிறதோ, அதே போல குடும்பத்திலே ஒரு கலகலப்பு இல்லாமல் கணவன் மனைவி மட்டும் வெறிச்சோடி காணப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு குளிர்காலமாய் 26 வருடங்களுக்கு மேலாக காணப்படுகிறது. ஆக 4 காலகட்டங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். வசந்த காலம், கோடைகாலம், இலையுதிர்காலம், குளிர்காலம். இதுதான் வாழ்க்கையினுடைய
நாலு காலகட்டங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எந்த காலகட்டங்களில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.